பலப்பலப்பை ஏற்படுத்துவதற்கு பாஜக முயல்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை துணிப்பதற்கான ஒரு முயற்சி என்று நாங்கள் கருதுகிறோம், அச்சப்படுகிறோம். கைவிட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். அதற்குரிய வழிகாட்டுதலை செய்து இனி வருங்காலங்களில் அவ்வாறு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மத்திய அமைச்சரவையில தாக்கல் பண்ண போறதா அவரு சொல்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க சார்? பிசிக எப்படி பாக்குறீங்க? எல்லாமே எதிர்கட்சிகளும் எந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு தேசியளவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு பாஜக முயல்கிறது. இதை நிறைவேற்ற வேண்டுமானால் மூன்றில் இரண்டு மடங்கு கட்சிகள் மாநில அரசுகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பு மிக குறைவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த கோட்பாடு என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை துணிப்பதற்கான ஒரு முயற்சி என்று நாங்கள் கருதுகிறோம், அச்சப்படுகிறோம். இது குறித்து ஏற்கனவே குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை நேரிலே சந்தித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கைவிட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். ஆகவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒருமித்த கருத்துள்ள அரசியல் சக்திகளோடு இணைந்து தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்வோம். சார், இன்னொரு சின்ன விஷயம், இந்த திருப்பதியில இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அந்த திருப்பதி லட்சில வந்து மாட்டு கொழுப்பை கலக்குனதா, இதை எப்படி பாக்குறீங்கன்னா? ஆளும் சந்திரபாபு நாயுடு அரசு வந்து முன்னாள் அரசுல பிரயசரங்கள் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு அறிக்கை கேட்டிருக்கு சார். பெரும்பாலான இனிப்பு அல்லது உணவுப் பொருள்களில் இது போன்ற விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான். உலகம் முழுவதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதையும் அரசியலாக்குவது ஏன் என்று தெரியவில்லை. அதில் விலங்கு கொழுப்பு இருக்கக்கூடாது அல்லது மாட்டுக் கொழுப்பு இருக்கக்கூடாது என்றால் அதற்குரிய வழிகாட்டுதலை செய்து இனி வருங்காலங்களில் அவ்வாறு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகார பங்கு எதுவும் கேட்பீங்களா சார்? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.